அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/10/2023 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, எண்களை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு எண்ணிற்கும் மூன்று வகையான குணப்பிரிவுகள் உண்டு என்று பார்க்கிறோம். 1, 2, 3 பார்த்தோம். இன்றைய தினம் 4ஆம் எண் பார்க்க இருக்கிறோம். எண் 4 ராகுவுக்கு உடையது. இந்த ராகு சாத்வீக அமைப்பில் இருந்தால் எப்படி, ராஜச அமைப்பில் இருந்தால் எப்படி, தாமச அமைப்பில் இருந்தால் எப்படி? ஒருவர் 4ஆம் தேதி பிறந்து திங்கள் வியாழனில் கிழமையாக இருந்து அவர் பிறந்த நேரம் சாத்வீக வேளையாகவும் இருந்தால் சாத்வீக பண்பு. இப்படி இருப்பவர்கள் ஒழுக்க சீலர்கள், யாரிடமும் கடுமை காட்ட மாட்டார்கள். பெரிய அதிசயம், ராகு கொடுமையாளன், செவ்வாயை விட கொடுமை மிகுந்தவன். அவன் சாத்வீக அமைப்பு பெற்றால் தன் குணத்துக்கு நேர் எதிரான ஒரு நற்பண்பை காட்டுகின்றான். கடுமையே காட்டாதவன் ஒழுக்க சீலன். சரி, 4ஆம் எண்ணில் ஒருவர் பிறந்திருக்கிறார். செவ்வாய் வெள்ளி இது ராஜச தினங்கள். இந்த செவ்வாயிலோ வெள்ளியிலோ பிறந்திருக்கின்றார். அவர் பிறந்த நேரம் ராஜச வேளை. ராகு ராஜசம், ராஜச ராகுவின் குணம் என்ன? மனம் கலங்காதவர், சிம்ம சொப்பனமாக காட்சி அளிப்பார். நல்லவர்களுக்கு அல்ல, தீயவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக காட்சி அளிப்பார். அடிக்க அடிக்க எழும் பந்து போல் தனக்கு சோதனை வர வர வீரத்தை கூட்டும் தன்மை அவருக்கு உண்டு. இந்த உலகில் பல வெற்றியாளர்களுக்கு இந்த பண்பு இருந்ததால் தான் வெற்றி பெற்றார்கள். இது அவருடைய பண்பு. எண் 4 தாமச அமைப்பு. அவர் புதன்கிழமையோ சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ பிறந்திருக்கின்றார். இவையெல்லாம் தாமச தினங்கள். அவர் பிறந்த நேரம் தாமச வேளை. இது எப்படி இருக்கும்? கருணை இருக்காது, தன் காரியத்தில் மட்டுமே கவனம் இருக்கும். எந்த விதமான கலக்கமோ படபடப்போ இருக்காது, உடன் அன்பும் இருக்காது. இவர்களிடம் மற்றவர்கள் பார்த்துத்தான் பழக வேண்டும். தானா போய் வம்பு செய்ய மாட்டார், ஆனால் வம்பென்று வந்துவிட்டால் அழிக்காமல் விடமாட்டார். சற்று கொடுமை கடுமை நிறைந்தவராக காட்சி அளிப்பார். அன்பர்களே, ஒவ்வொரு எண்ணுக்கும் உண்டான 3 பண்புகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் 4ஆம் எண்ணை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு புதிய நடவடிக்கையை மேற்கொண்டு ஒரு உயர்வினை நீங்கள் சந்திக்கும் நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள்.
முதற் பாதி வரவேற்பு, அடுத்த பாதி உங்களுக்கு ஒரு வீண் விரயத்தை மற்றவர்கள் ஏற்படுத்துவார்கள். சற்று கவனம். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற் பாதி எதிர்ப்பு அல்லது மறைமுக எதிர்ப்பு, இதனால் சில நஷ்டங்கள் ஏற்படும், தவிர்க்கவே முடியாது. மறுபாதி லாபம் உண்டு, உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது திறமையை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும். புத்திசாலித்தனமாக அதை காட்டுவீர்கள், காட்டி எடுத்த செயலில் வெற்றி பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு முயற்சி இன்று உங்களால் செய்யப்படும். அந்த முயற்சி உங்களது பல நாள் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கும். அந்த முயற்சி ஆரம்ப கட்ட வெற்றியை கொடுக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் பேச்சால் ஒரு சில புது பிரச்சனைகளை உருவாக்குவீர்கள். அந்த பிரச்சனைகள் ஒரு நன்மைக்காக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அருமையான பேச்சு, திறமையான நடவடிக்கை, இந்த இரண்டும் உங்களிடமிருந்து வெளிப்படுவதால் இவர் முக்கியமானவர், மிக மிக முக்கியமானவர் என்று மற்றவர்கள் உங்களை பற்றி கருதுவார்கள். இன்று விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய நன்மையை கருதி இன்று வரும் சில துன்பங்களை நீங்கள் தாங்கிக் கொள்வீர்கள். இப்படி தாங்கிக் கொண்டதால் உங்களுக்குத்தான் நன்மை. இந்த நாள் உங்களுக்கு நன்மை தரும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, லாபம் உண்டு, புத்திசாலித்தனமாக யோசித்து எதையெல்லாம் விட்டுவிடக்கூடாது என்ற கணக்கை எடுத்து அதன் வழி நடந்து இந்த லாபத்தை பார்ப்பீர்கள். இந்த நாள் நீங்கள் லாபம் பெறும் நாள். மகர ராசி அன்பர்களே, எடுத்த செயலில் வெற்றி. அப்படி வெற்றி பெற நீங்கள் காட்டும் ஒரு வித்தை, உங்கள் திறமை இருக்கிறதே, அது நெடுநாட்களாக புகழ்ந்து பேசப்படும். நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, உங்களது லட்சியம் ஒன்று இருக்கிறது. அந்த லட்சியம் பூர்த்தியாக நல்லபடியாக நடந்தேற ஒரு கடும் முயற்சியை மேற்கொள்கின்றீர்கள். நாளைய தினம் அது வெற்றி பெற இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் உங்களது உழைப்பு பாராட்டப்படுகிறது. வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்கும். மீன ராசி அன்பர்களே, ஒரு புது உறவு அல்லது புது எண்ணம், புது சித்தாந்தம், இவைகளை பயன்படுத்தி இந்த சரத்துப்படி பேசி
நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை அடையும் நாளாக காட்டுகிறது. இன்றைய உங்களது புது முயற்சி, புது வழி வெற்றியை தரும்.